அடி அண்டா விண்டாத்துக்கெல்லாம்
அண்ணா சராசரா ஈராடு பதினாறு உலகங்களுக்கு சாட்சியாய் சூட்டியாய் தேவனாய் ஏகனாய் வல்ல கடவுளாய் அமைச்சராய் அமைச்சராய் என் தந்தையாகிய சொல்லுங்க நான்கு வேதம் ஆறு சாட்சியம் விதியாட்டம் இப்படி சொல்லக்கூடிய ஞானயாட்டம் குதிரையாட்டம் வில்வித்தை பாரத வேதம் சொல்லக்கூடிய நுட்பமான விதையெல்லாம் கற்று கொடுத்தவையால் இந்த அண்ட சராசரி கடவுளாக என்ன ஏழாவது நாடுமயாச்சி வித்தைக்கு பருவா நமது கண்மணி ஆகிய திருநாதருக்கு ஐந்து வயது ஆயிருக்கிறது. அண்ணவனை பாடசாலையில் வைக்க வேண்டும். தாய் தந்தனுடைய கடமை நம்மை போல் அவனை பாடசாலை வச்சு நல்ல கல்வி கற்றுக் கொடுத்து நம்மனை போல அரசனாக்க வேண்டும். அதனால் உன் மனதிற்கு அடி சம்மதம் தான் நீ சம்மதிக்காதியா எனக்கு மனைவி ஆகிடுவான் சம்மதிச்சுதானே திருமண வரதட்சணை குடும்பம் இருக்குது. என் கண்மணி ஆகிய அந்த நேரத்துல சம்மதம் பிரகலாதனை கல்விச்சாலை வைக்க வேண்டும். ஓஹோ உங்களுக்கு பசங்க இருக்குதா இல்லையா? நாலு பிள்ளைங்க ஒண்ணு கேட்டு இல்ல நாலா பெத்துட்ட. ஆமா
பெரிய
மங்களம் நல்லா இருக்கட்டும், சோமன்படி கேட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாம் யாருக்கு போறீங்க? சுபாஜியா
விஷயம் இன்னும் கோயில் மேட்டில் சில காலமாக என்ன கோயில் கோயில் மேடு எங்க என்ன கோயில் மேடு அங்கு இறந்தார் நல்ல கல்விகளை பயந்து பயந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் இருந்தார் இன்னும் புண்ணியக்கோட்டி என்ற புண்ணியக்கோட்டி புண்ணியக்கோட்டி என்ற அப்பா இதோ பிரகலாதனா நடிக்கக்கூடிய அவர் எல்லாம் எங்களை எத்தனை டைம் ஆயிட்டு வந்து அங்க நடத்தினா தெரியும் ஆமா அப்பேற்பட்ட அவர் பெற்றெடுத்த புதல்வராகிய புதல்வர் பிரகலாதனார் நடிக்கக்கூடிய பெருமாளுக்காக 100 ரூபாய் கொடுத்து உள்ளார் என்றைக்கும் அவர் குலதெய்வம் அங்க பங்கிருந்து பட்டிபெருத்து பால்பானம் பொங்கி கொட்டி மக்கள் குழந்தை நடமாட நோயற்ற செல்வம் குறையற்ற செல்வமாய் இருக்க வேண்டும் என்று அவர் குலதெய்வத்தை இன்னும் கடமை கிராமத்தில் செலவாளி வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் கரகாட்டம் நம்மை போல நாடக நடிகர் நாடக உபாத்தியார் உபாத்தியாயர் ராஜி என்பவர் பெருமாளுக்காக 100 ரூபாய் சன்மானம் கொடுத்துள்ளார் என்றைக்கும் அந்த வீரபத்திர சுவாமியார் பங்கேற்குமாறு வேண்டும் என்று இது ஜோப்பே ஜெயம் அரசாட்சி அரசாட்சி செய்து வரக்கூடிய இளைஞனுக்கும் இளைஞனுக்கும் தாயாக நீராவதி அம்மைக்கும் கர்ப்பத்துடனாக பிறந்த நான் தான் பிரகலாத ஆழ்வார் என்று ஓ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறந்த அப்பயார் ஆம்பளை ஆம்பளை பொறுத்துறாங்க பேர் சொன்னது அப்படி நீ அம்மனுக்கும் கர்ப்பசுதனாக விட்ட பிரகலாத ஆழ்வார் எனக்கு ஏன் அந்த பேரு அதாவது நீ தனிக்குனாதான் தவறி செய்வ நான் எதிரிக்கு இருந்தே கொடுப்பேன் பிறருக்கு அறுவல படம் பிறனுக்கு ஆமா நீ அவங்களுக்கு எத்தனையாவது புள்ள நான் தான் லாஸ்ட் கட்சி புள்ளாவது புள்ள அந்த வீட்டுல செய்ய மாட்டாரு இந்த மாதிரி இருப்பு வீடு ஆட்சி அடிச்சு கொடுத்துதான் கிளம்பிட்டான் முத இந்த ஊர்ல முத்திய பிள்ளை ஆடினாரு பட்டுசாமி நடத்தினாரு ராஜாதன் நடத்துறாரு அவங்க எல்லாம் அங்க மேலோகத்துல போய் நடத்தி நிக்கிறாங்க ஆனா என்ன ஒரு ஆளை மட்டும் இங்க விட்டு வச்சுக்கிறாங்க அப்படி இங்க நடத்தினாங்கல்ல ஆமா அன்னுடைய அன்னுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கும் ஆமா இதோ பயனுள்ளது இருந்து இந்த நாடகத்துக்கு ஆமா தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இது மட்டும் அண்ணனுடைய பாதாரம் கமலங்களுக்கு தங்கராஜனுடைய பாதாரம் வெளியூர்லிருந்து வந்திருக்கக்கூடிய மட்டுமில்ல சகோதரி சகோதரிகளுக்கும் ஆபத்தமான பேர்களுக்கும் அடியேன் ஒரு 1 கோடி வணக்கம் வணக்கம் போகட்டும் நூறு சமாச்சாரம் தெரியுமா உனக்கு சில்ற மகாச்சாரம் மலைக்கு செல்வது
போகட்டும் அம்மா கிட்ட அருகிட்டு வா அப்படியே.